சாரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் 45. அன்னதான பிரபு. அக்கல்கோட்டுக்கும் சோலாப்பூருக்கும் இடையில் உள்ளது நாம்பூர் என்ற கிராமம். அங்கே ராம்ஜி பாட்டில் தமது பேத்தி விடாபாயுடன் வசித்து வந்தார். இருவரும் சமர்த்த மகாராஜின் அத்தியந்த பக்தர்கள். அவ்வப்போது சுவாமிகள் ராம்பூருக்கு விஜயம் செய்வது வழக்கம். ஒரு தடவை சுவாமிகள் அங்கு வந்து 16 நாட்கள் முகாமிட்டிருந்தார். கூடவே சோலப்பா, கணபதி ராவ், ராம்பவ், தாடிவாலே, மகாதேவ் பட், பாபா சாஹேப் யாதவ் முதலிய பக்தர்களும் வந்திருந்தனர். ராவ்ஜி பாட்டில் தமது மனதிற்குள் அகல்கோட்டில் 40 பேருக்கு அன்னதானம் செய்வதாக நினைத்திருந்தார். தற்செயலாக சுவாமிகளே தமது ஊருக்கு வந்திருந்ததால் இந்த சந்தர்ப்பத்தில் செய்வது சால சிறந்தது என்று எண்ணினார். ஒரு நாள் அவரது பேத்தி விடாபாயி 40 பேருக்கு வகையாக சமையல் செய்தார். சுவாமிகளை தமது இல்லத்திற்கு அழைத்து வந்து ராவ்ஜி மங்கள ஸ்நானம் செய்வித்து 16 வகை உபசாரங்களையும் செய்து மகிழ்ந்தார். மதிய வேலையானதும் சமர்த்தரை உண்ண வருமாறு அழைத்தார். இதற்குள்ளாக சுவாமி சமர்த்தர் ராம்பூருக்கு விஜயம் செய்துள்ள செய்தி கேட்டு நாலாபுரங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க குழுமிவிட்டனர். தம்மை உண்ண அழைத்த ராவ்ஜியிடம் அனைவருக்கும் சாப்பாடு போடு, பிறகு சாப்பிடுகிறேன் என்று திருவாய் மலர்ந்தார். இதை கேட்ட ராவ்ஜியும் விடாபாயும் செய்தவரையாவது திகழ்த்தி நின்றனர். ஏனென்றால் வெறும் 40 பேருக்கே மட்டும் சாப்பாடு தயாரிக்கப்பட்டிருக்கும் போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு எப்படி உணவளிக்க முடியும் என்று கவலையுற்றார். முற்றிலும் உணர்ந்த குருநாதரும் அவர்களிடம் ஒரு கூடையை எடுத்து வர சொன்னார். அதில் இனிப்பு, போலி, சாதம் மற்றும் கறி வகைகளை நிரப்ப சொல்லி அதன் மீது பூஜையில் இருந்த கண்டபாதேவி மற்றும் சால கிராமங்களை ஜீவனுள்ள ஒரு வகை கற்கள் நேபாளத்தில் கிடைக்கின்றன. அவற்றை பூஜித்து பால் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சியாக சுற்றும். மந்திராலய மகான் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியில் ஜீவ பிருந்தாவனத்தின் மீது சுமார் 400 சால கிராமங்கள் உள்ளன. நெருப்பி அவற்றின் மேல் இன்னும் சில போலிகளை வைத்து மூடச் சொன்னார். விடாபாயிடம் அந்த கூடைக்கு அன்னபூர்ணி பூஜை செய்யுமாறு கூறி பிறகு அதை தலையில் சுமந்து கொண்டு துளசி மாடத்தை 3 முறையில் சுற்றி வலம் வருமாறு பணித்தார். முடிந்ததும் அந்த கூடையை தமதருகில் வைக்க சொல்லிவிட்டு, குரு மகாராஜ், இப்போது சமையலறையிலிருந்து அனைவருக்கும் வயிறு நிறைய உணவு பரிமாறுங்கள். ஆனால் பதார்த்தங்களை வெளியே எடுத்து வந்த பிறகு சமையலறையை திரும்பி பார்க்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவ்வாறே ராவ்ஜியும் பக்தர்களும் பரிமாற ஆரம்பித்தனர். முதல் பந்தியிலேயே சுமார் 400 பேர் சாப்பிட்டு முடித்தனர். இரவு 11 மணி வரை தொடர்ந்து பந்தி நடந்து கொண்டே இருந்தது. சுவாமிகளிடம் அவர் பசியோடு இருப்பாரே என்று இப்போதாவது சாப்பிட வர வேண்டும் என்று பிரார்த்தித்த பாட்டியலிடம், இன்னும் எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் வரவேண்டியிருக்கிறது, அனைவரும் வந்து சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுகிறேன் என்று பதிலளித்தார். பின் சோலாப்பூரிலிருந்து அரசு ஊழியர்கள் குழு ஒன்று சுவாமியை தரிசிக்க வந்தது. அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது. பிறகே பரம தயாளரான சமர்த்தர் உணவு உட்கொண்டார். 40 பேருக்கு சமைத்த உணவு பண்டங்களை கருணை கடலான ஸ்ரீ சுவாமி மகாராஜின் அருளால் 4000 பேருக்கு மேல் சாப்பிட்டதைக் கண்ட அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுக்கு ஜெய் என்று பக்தி பரவசுடன் வாழ்த்தி வணங்கி சென்றனர். சுவாமிகள் தமக்கு பக்கத்தில் வைத்திருந்த அன்ன கூடையிலிருந்த பண்டங்களை மறுநாள் காலையில் அனைவருக்கும் பிரசாதமாக பெற்று மகிழ்வுடன் தமது இல்லங்களுக்கு சென்றனர். அன்னதான பிரபு சுவாமி சமர்த்தனை பணிந்து எல்லா வளமும் பெறுவோமாக. இம்மகானின் சச்சரிதத்தை பயபக்தியுடன் கேட்பவர்கள் அவர்கள் நினைத்த காரியங்களை அடைவார்கள். இது சுவாமிகளின் ஆசீர்வாதத்தினால். குரு கடாட்சம் பரிபூரணம்.